Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is our way to Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான கோவக்காய் மஞ்சூரியன் நல்ல டேஸ்டா சூப்பரா எப்படி பண்ணலாம்ன்றதை பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க கோவக்காய் மஞ்சூரியனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீள நீளமா அப்படி கட் பண்ணிக்கங்க. ஒரு கோவக்காய நாலாவோ இல்லைனா எட்டாவோ கட் பண்ணிக்கோங்க. கோவக்காயோட சைஸை பொறுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணிங்கன்னா மஞ்சூரியன் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மசாலாலாம் என்ன நல்லா போட்டு நம்ம ரெடி பண்ணலான்றத பார்ப்போம். பாருங்க டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு எது இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கால் ஸ்பூனோட கம்மி, அதாவது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதிலேயே ஊற்றிக்கலாம். பாருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு அரை இளம் சம்பளம் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு ஊற்றிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். அப்போனா அந்த கோவக்காயிலெல்லாம் பிடிக்காது. அப்புறம் கோவக்காயும் நம்ம கழுவிட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஈரத்தன்மை இருக்கும். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மசாலெல்லாம் ஒட்டி பிடிக்காது. அதனால் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்காயை இதில் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த கோவக்காய் சில்லி பொரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை பொரிச்சுட்டு தான் நம்ம வந்து மஞ்சூரியன் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பொரிச்ச எண்ணெயுமே ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதே எண்ணெயிலே போட்டுடலாம். இப்போ இதை நல்ல எண்ணெயிலேயே பொரிச்சிடலாம். பொரிச்சோம்னா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குடமிளகாயை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த குடமிளகாய் வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். குடமிளகாயும் வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க சில்லி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுங்க. இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதே இதில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா தண்ணியாக கலந்து வச்சுருக்கேன். இது இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுருவோம். தூவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது
இதே மாதிரி ஒரு கோவக்காய் மஞ்சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.